guys, வணக்கம். Welcome to Joe Lily's Kitchen. இன்னைக்கு தேங்காய் இல்லாமல் புளி இல்லாமல் சால்மன் ஃபிஷ்ஷை வச்சு ஒரு சூப்பரான மீன் குழம்பு செய்ய போகிறோம். சால்மன் மீன் ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ சால்மன் ஃபிஷ் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, கிளீன் பண்ணி முள்ளில்லாத சால்மன் ஃபிஷ் எடுத்துக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக க்ரஷ்டு பெப்பர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீனில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீனை மேரினேட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கடாயில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் உருகுனதும் மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கிறேன். எல்லா துண்டுகளையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். திருப்பி போட்டு ரெண்டு சைடும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். 6 பல்லு பூண்டை ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். 1 பச்சை மிளகாவை கீறி அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாறு வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளியை பொடியாக வெட்டி அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் தக்காளி பீஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 கொதி வந்துடுச்சு, இப்போ இதில் 1/2 கப் தண்ணி திருப்பியும் சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கலந்து விட்டுக்கலாம். கிரேவி நல்லா திக்காக சுருண்டு வந்திருக்கு. இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் கிரேவியை மீன் மேலே ஊற்றிக்கிறேன். இப்படி செய்கிறதால மீனுக்குள்ளே நல்லா உப்பு காரம் இறங்கிடும். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். மெதுவாக மீன் உடையாமல் கலந்து விட்டுக்கலாம். திரும்பவும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக இருக்குது, கலரும் நல்லா வந்திருக்கு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க புளி இல்லாமல் தேங்காய் இல்லாமல் சூப்பரான மவுத் வாட்டரிங் சால்மன் ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோலிலிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் டைம். பை பை.